ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பற்றி உள்ள நாம் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ கரண்ட் அஃபேர் பார்த்துட்டிங்கன்னா ஜனவரி மந்த்துக்கு 28-29 தேதிக்கான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நாம் வந்து ஜனவரி மந்த்துக்கு ஃபுல்லாக கரண்ட் அஃபேர் கொடுத்துட்டு இருக்கிறோம், சரிங்களா? ஜனவரி மந்த் முடிஞ்சோன்னு உங்களுக்கு ஃபுல் கரண்ட் அஃபேராக ஒரு வீடியோவில் பிடிஎஃபாகவே கொடுத்துறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ மிகவும் முக்கியமான விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். கண்டிப்பாக ஏதாவது ஒரு எக்ஸாமில் ஏதாவது ஒரு ஆப்ஷனை நெக்லெக்ட் பண்ணுறதுக்காவது உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் நடத்துகிற இலவச தேர்வுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். அதுபோக பல ஸ்டடி பிளான்ஸ் வந்து இனிமேல் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம், சரிங்களா? இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி வந்து 38 நாளில் கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டடி பிளான் கொடுத்துக்கிறோம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஸோ வாங்க கிளாஸுக்கு போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை, சரிங்களா? மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை 2021 பற்றிய தகவல்களை வழங்குவதற்கான ஒரு மொபைல் ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. ஸோ அந்த ஆப் எதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நான் அந்த ஆப்ஷனில் ஆன்சர் ஆப்ஷன் 7 இருக்கிற யூனியன் பட்ஜெட் மொபைல் ஆப், சரிங்களா? யூனியன் பட்ஜெட் மொபைல் ஆப். ஸோ இந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா குறிப்பு என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, இதை வந்து மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த செயலியை வந்து 23/1/2021 அன்று அறிமுகம் செய்தார். அதாவது ஜனவரி 23 அறிமுகம் செய்தாங்க. யார்? மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், சரிங்களா? ஸோ இந்த பட்ஜெட் தான் இந்திய வரலாற்றிலே முதல் முறையாக காகிதமற்ற வடிவத்தில் வழங்கப்பட உள்ளது, சரிங்களா? ஸோ கொரோனா இஷ்யூனால தான், ஓகேங்களா? முதல் முறையாக காகிதமற்ற வடிவத்தில் அந்த பட்ஜெட் வழங்குறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். 2021 பட்ஜெட் எப்படி காகிதம் இல்லாமல் காகிதமற்ற வடிவத்தில் ஃபுல்லாகவே இதில் பண்ண போகிறாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஆப்பும் ரொம்ப முக்கியம். என்ன ஆப்பு? யூனியன் பட்ஜெட் மொபைல் ஆப், ஓகேங்களா? அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஸோ சர்வதேச காலநிலை தழுவல் உச்சி மாநாடு, கிளைமேட் அடாப்டேஷன் சம்மிட் எங்கு நடைபெற்றது, சரிங்களா? சர்வதேச காலநிலை தழுவல் உச்சி மாநாடு, கிளைமேட் அடாப்டேஷன் சம்மிட் எங்கு நடைபெற்றது, சரிங்களா? ஸோ நான்கு ஆப்ஷன்ல ஆன்சர் எதிர்பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சியில் இருக்கிற நெதர்லாந்து, சரிங்களா? நெதர்லாந்துல தான் இந்த உச்சி மாநாடு வந்து நடைபெற்றது, சரிங்களா? ஸோ குறிப்பு, நெதர்லாந்தை தலைமையிடமாக கொண்ட குளோபல் சென்டர் ஆன் அடாப்டேஷன், சரிங்களா? இந்த நிறுவனம் பேர் என்னது? குளோபல் சென்டர் ஆன் அடாப்டேஷன் என்ன அமைப்பு தான் இந்த மாநாட்டை வந்து நெதர்லாந்துல வந்து நடத்துறாங்க, சரிங்களா? ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். ஐநா அமைதி மேம்பாட்டு நிதி 2021 இந்தியா சார்பில் வழங்கப்பட உள்ள பண மதிப்பு எவ்வளவு? ஸோ ஐநா அமைதி மேம்பாட்டு நிதி 2021 இந்தியா சார்பில் வழங்கப்பட உள்ள பண மதிப்பு, சரிங்களா? ஸோ நாம் வந்து இந்தியாவை வந்து ஐநாவுக்கு வந்து நிதி கொடுக்குறோம். ஸோ அப்படி பார்க்கல எவ்வளோன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நான்கு ஆப்ஷன்லாம் ஆப்ஷன் 7 இருக்கிற 1 கோடி, சரிங்களா? 1 கோடி, ஓகேங்களா? ஸோ இந்த 1 கோடின்றது ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. ஒரு சில இடத்துல 1 கோடி கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடத்துல 1.12 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னது? 1.12 கோடி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அதனால் உங்களுக்கு 1 க்ரோர் கொடுத்துருக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய பெருங்கடல் பிராந்திய பாதுகாப்பு அமைச்சர் மாநாடு எங்கு நடைபெற்றது? இந்திய பெருங்கடல் பிராந்திய பாதுகாப்பு அமைச்சர் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஸோ நான்கு ஆப்ஷனில் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா, சரிங்களா? நம்ம நாட்டில் தான் நடைபெற்றுச்சு. குறிப்பு, பிப்ரவரி 4, 2021 பெங்களூரில் நடக்க போகுது, சரிங்களா? இங்கே பெங்களூரில் வந்து இது நடக்க போகுது. ஸோ அங்கே வந்து ஏர் இந்தியா கண்காட்சி வந்து ஒன்று நடக்கும்போது அந்த கண்காட்சியில் தான் என்ன பண்ண போகிறாங்க, இந்த அமைச்சர் மாநாடும் நடத்துகிறாங்க. ஸோ இந்த மாநாட்டோட மைய கருத்து, சரிங்களா? நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மைய கருத்து எதுக்கு கொடுத்துருந்தாலும் நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக படிச்சுக்கணும். மைய கருத்து கண்டிப்பாக கேட்பாங்க, சரிங்களா? ஸோ மைய கருத்து பார்த்துட்டிங்கன்னா, இந்திய பெருங்கடலில் மேம்படுத்தப்பட்ட அமைதி பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு என்பதாகும். என்னது? இந்திய பெருங்கடலில் மேம்படுத்தப்பட்ட அமைதி பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு என்பதாகும். ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய ஏற்றுமதியை அதிகரிக்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது, சரிங்களா? ஜவுளி ஏற்றுமதியை அதிகரிக்க இந்தியா எந்த நாட்டுடன் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஸோ நான்கு ஆப்ஷன்ல ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சியில் இருக்கிற ஜப்பான் தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஜப்பானோட தான் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். கடலுக்கடியில் ஆய்வு செய்ய பாம்பு வடிவ ரோபோக்களை, என்னது? கடலுக்கடியில் ஆய்வு செய்ய பாம்பு வடிவ ரோபோக்களை பயன்படுத்தும் நாடு எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கடல் கடையில் அந்த நாட்டோட வளத்தை வந்து அதிகரிக்க, அந்த நாட வளத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக
இவங்க வந்து இந்த ரோபோ வந்து யூஸ் பண்றாங்க. ஸோ எந்த நாடு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆப்ஷன்ல ஆப்ஷன் ஏல இருக்கிற நார்வே, ஓகேங்களா? ஸோ நார்வேல தான் இதை யூஸ் பண்றாங்க. அடுத்து இளைஞர்களுக்காக உதயம் சரதி ஆப், இளைஞர்களுக்காக உதயம் சரதி ஆப் என்ற செயலியை அறிமுகம் செய்த மாநிலம் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நான்கு ஆப்ஷன்ல ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் இருக்கிற உத்தரப்பிரதேசம் தான் இந்த ஆப் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் மூலமா நாம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, குறிப்பு பாருங்களேன், குறிப்பு அதாவது வேலை வாய்ப்பு, வேலை தேடுறவங்க வேலை ஜாப் வேகன்சி எங்கே இருக்கு எல்லா டீட்டெயிலுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதற்காக தான் இந்த ஆப்பை வந்து உத்தரப்பிரதேசம் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இந்த ஆப் எந்த திட்டத்தின் கீழே உருவாக்கியிருக்காங்கன்னா, ஒரு மாவட்ட ஒரு தயாரிப்பு, அல்லது ஒரு மாவட்ட ஒரு தயாரிப்பு, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் மேக், ஓகேங்களா, ஒன் ப்ராடக்ட், ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட் என்ற திட்டத்தில் இந்த ஆப்பை வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ நல்லா பார்த்துக்கிட்டு இந்த ஆப்பை வந்து கேட்பாங்க. ஸோ எந்த மாநிலம், உத்தரப்பிரதேசம், எந்த திட்டம், ஒரு மாவட்ட ஒரு தயாரிப்பு, சரிங்களா, ஒன் டிஸ்ட்ரிக்ட் ஒன் ப்ராடக்ட்னு சொல்லுவாங்க. அடுத்து உலகின் வலுவான பிராண்டுகள் பட்டியலில், சரிங்களா, பிராண்டுகள் பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ நான்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் பியில் இருக்கிற விசாட்டு, இந்த கம்பெனி வந்து சீனாவோட பிராண்ட் கம்பெனி, சரிங்களா, சீனா நாடு. ஸோ அப்போ ஜியோ எத்தனாவது இடம் பார்த்தீங்கன்னா, ஜியோ வந்து ஐந்தாவது இடத்துல இப்போதைக்கு, ஓகேங்களா. அடுத்த க்வெஸ்சன், லோயர் அருண் ஹைட்ரோ எலக்ட்ரிக் திட்டம், ஓகேங்களா, இது வந்து கிட்டத்தட்ட 679 மெகாவாட் கொண்ட திட்டம், ஓகேங்களா, இந்த எலக்ட்ரிக் திட்டம் எந்த நாட்டில் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த திட்டம் எங்கேன்னு பார்த்துருக்கீங்கன்னா, நேபாளத்தில் தான் அறிமுகம் செஞ்சிருக்காங்க. நான்கு ஆப்ஷன்ல ஆப்ஷன் டியில் இருக்கிற நேபாளத்தில் தான் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த திட்டத்தை அறிமுகம் செய்திருக்காங்க. ஸோ அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம், உலக தொழுநோய் ஒழிப்பு தினம், சரிங்களா, ஒவ்வொரு கரண்ட் அஃபேர்ல உங்களுக்கு டேஸ் கொடுத்துட்றேன், இம்பார்ட்டன்ட் டேஸ் வரதில்ல ஒன்று கொடுத்துட்றேன். ஸோ இன்னைக்கு பார்க்கறது உலக தொழுநோய் ஒழிப்பு தினம். ஸோ நான்கு ஆப்ஷன்ல ஆன்சர் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சியில் இருக்கிற ஜனவரி 31, சரிங்களா, ஜனவரி 31 தான் என்னது, உலக தொழுநோய் ஒழிப்பு தினம். ஸோ மைய கருத்து, சரிங்களா, மைய கருத்து நீங்கள் கண்டிப்பாக படிச்சுக்கணும். கருப்பொருள், தொழுநோயோடு வாழும் மக்களுக்கு உதவுவது, சரிங்களா, தொழுநோயோடு வாழும் மக்களுக்கு உதவுவது, அவர்களை கவனித்துக் கொள்பவர்கள் அனைவரிடமும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது. ஸோ இதுதான் என்னது, இந்த உலக தொழுநோய் ஒழிப்பு தினத்தோட மைய கருத்து. ஸோ டேட் எப்போ, ஜனவரி 31, சரிங்களா. ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர் அவ்வளோதான், சரிங்களா. ஸோ ரொம்பவே முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்கள், மறுபடியும் இதை வந்து அப்படியே ஒரு நோட்ஸ் கூட நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ மந்த் எண்டில் உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு PDF வீடியோ வந்து நான் கொடுத்துட்றேன், சரிங்களா. இன்னும் 2 இருக்குது, 30, 31, அதை முடித்த முன்னாடி உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு வீடியோ PDF-ஓட எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துறேன், சரிங்களா. ஸோ அதை வந்து உங்களுக்கு அப்படியே டெஸ்ட் பேட்சில், ஃப்ரீ டெஸ்ட் பேட்சில் உங்களுக்கு வந்து அப்படியே கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம், சரிங்களா. ஸோ கரண்ட் அஃபேர் உங்களுக்கு கோத்ருவாயிரம். ஸோ ஆல் டாபிக்ஸும் உங்களுக்கு கவர் ஆகிட்டு வருது. யூனிட் 8 யூனிட் 9 நிறையா பேர் கேட்குறீங்க, தனியாக டெஸ்ட் கொடுங்க சார்னு. ஸோ தனியாக பண்ண முடியுமா தெரியல, ஆனால் இந்த ஃப்ரீ டெஸ்ட்டில் உங்களுக்கு யூனிட் 8 சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி அடுத்த சிலபஸும் மேக் பண்ணிடுறோம், சரிங்களா. ஸோ தொடர்ந்து அச்சந்தவீர் ஆன்லைன் அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப்பை ஃபஸ்ட்டு பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.